problem பாருங்க problem number 10 draw an arc of radius touching two straight line which make an angle of 50 145 degree சொல்லிருக்காங்க போன problem பார்த்த மாதிரி தான் இல்ல என்னன்னா two straight line சொல்லிட்டாங்க ஆனா radius கொடுக்கல நமக்கு radius கொடுக்கல என்ன கொடுத்திருக்கனா angle மட்டும் கொடுத்திருக்காங்க angle வந்து obtuse angle 145 degree சொல்லிருக்காங்க first என்ன பண்றோம் straight line இப்படி வரையறோம் straight line இப்படி வரையாச்சு அதுக்கு இப்போ ரெகுலரா கொடுக்கிற மாதிரி a b னு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்ட ஆங்கிள் எவ்வளவு சொல்லிருக்காங்க 145 டிகிரி சொல்லிருக்காங்க சோ जीरो नयटी नयटी हंड्रेड वन टेन वन ट्वेंटी वन फार्टि फै इंको वन फार्टि फै एम के मार्क पड़ रहा मार्क पड़े इप्ली और स्ट्रेट लाइन वरिजको इत पॉइंट सी मार्क पड़ी के मार्क पड़िया प्राप्त पाती डिफ्रेंस नमक आंगल एवल सारी सारी रेडियस्वलों नमला और अप्रासीमेटा और ट्वेंटी एम एम रेडियस இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடுல ஒரு ஆர்க் PQ-வை மார்க் பண்ணிக்கிறோம் Q-வை மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இங்க இருந்து இப்படி ஒரு ஆர்க் அதே மாதிரி இந்த சர்க்கிள் இந்த சென்டர் பாயிண்ட்ல Q-ல இருந்து இப்படி ஒரு ஆர்க் கட் ஆகல அதனால திரும்ப இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வச்சிட்டு ஆர்க் அடிச்சிட்டேன் இப்போ இங்க और पॉइंट कड़चिच पॉइंट ओन मार्क पड़ी के मार्क पे सें सेन्टर ये ना कवनी एपड़ी आर्क अड़क्रे पांग सेन्टर पॉइंट पॉइंट एट अप्यूस आंगल कोना मारे सेन्टर पॉइंट कैपिटे इप्ली आर्क अब अभी अब पांग इंत ना कवनी அப்டியஸ் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லிருக்கோம் இங்கே நம்ம 20 mm க்கு ரேடியஸ் எடுத்து கட் பண்ணோமா அப்ப என்ன பண்றேன் இந்த பாயிண்ட்ல இருந்து 20 mm க்கு இங்கே மார்க் பண்றேன் அதே மாதிரி ஸ்கேல் வச்சிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 20 mm க்கு இப்படி மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேன் நல்லா கவனிங்க இதுக்கு பேரலலா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதே மாதிரி இதுக்கு பேரலலா இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோ parallel ஸ்ட்ரைட் லைன் போட்டா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்குது இந்த பாயிண்ட் தான் நாம ஆல்ரெடி ஓன மார்க் பண்ணிருக்கோம் சோ இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் என்னன்னா சேம் அதே 20 mm எடுத்துக்கிட்டு நம்ம வரையலாம் இந்த மாதிரி வரையிட்டு இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்டா வச்சிட்டு இப்படி ஒரு ஆர்க் அடிச்சனா நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிரும் இந்த பாயிண்ட் அகைன் இங்க இருந்து 6 னு மார்க் பண்ணனும் இந்த பாயிண்ட Q இந்த பாயிண்ட் F னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட P னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் இதுதான் நமக்கு இந்த பாயிண்ட் E இப்படி மார்க் பண்ணிக்கலாம் புரியுதாப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் கொடுத்துருக்கிறது எவ்வளவு फर्स्ट स्ट्रेट लाइन வரையிக்கிறோம் அப்புறம் இந்த ஆங்கிள் 145 டிகிரி வரையிக்கிறோம் வரையிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம் சம் ஆங்கிள் அவங்க கொடுக்கல சம் டிகிரி சாரி சாரி ஹம் ரேடியஸ் அவங்க கொடுக்கல நான் ஃபார் எக்ஸாம்பிள் 20 னு எடுத்துக்கேன் 20 எடுத்துட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க நல்லா கவனிங்க இங்க இருந்து பேரலலா ஸ்கேல வச்சிட்டு இங்க இருந்து இந்த இடத்துல 20 mm க்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையிக்கிறோம் அதே மாதிரி இங்க பேரலலா வச்சிட்டு இங்க இருந்து 20 mm க்கு இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் வரையிக்கிறோம் रेडो कटा कटाद पॉइंट इंत पेरल एव्लो डिस्टनसमो डिस्टन कांपस्टे ट्वेंटी एना ट्वेंटी फार्टि एना फार्टि एटे कांपस्ट वे इप्ली आर कड़चन इंे कटा कट आ पॉइंट नाम रेडियस्को पॉइंट पाती पेरल लाइन वरज इत पीक्यू इधर इफ अंतमारी मार्क पड़ी के मारे को ड्रा पड़ो थैंक्यूपा